பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நீ செய்தி துறல்களாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவால் மிகவும் எளிமையாக திருமணம் நடந்துள்ளது. ஆதிலட்சுமிபுரத்தில் பாலமுருகன் ஹரிவர்ஷா திருமணம் மணமகள் வீட்டில் உறவினர்கள் 10 பேர் முன்னிலையில் மிகவும் எளிமையாக நடந்து முடிந்தது. பாலமுருகன் பெங்களூரில் டிரான்ஸ்போர்ட் நடத்தி வரும் நிலையில் 144 தடை உத்தரவால் வீட்டிலேயே எளிமையாக திருமணத்தை நடத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட வடகரை பகுதிகளில் டிராக்டர் டேங்கர்களில் ஸ்ப்ரே இயந்திரம் மூலம் வீடுகளின் அனைத்து இடங்களிலும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து நாள்தோறும் தெளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அம்பத்தூர் அருகே 144 தடை உத்தரவை மீறி கொளத்தூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு சரக்கு லாரியில் சொந்த ஊருக்கு சென்றவர்களை போலீசார் லாரியை மடக்கி திருப்பி அனுப்பினர். கொளத்தூர் பகுதியில் தங்கி பல்வேறு பகுதிகளில் கட்டிட தொழில் செய்து வந்தார் தொழிலாளர்கள் 144 தடை உத்தரவை எடுத்து தங்கள் சொந்த ஊரான கலசபாக்கம் செல்வதற்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என 54 பேர் லாரியில் புறப்பட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல் ஆய்வாளர் விஜயராகவன் தலைமையிலான போலீசார் கொளத்தூருக்கு மீண்டும் திருப்பி அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கொரோனா வைரஸ் எதிரொலியால் கிராம இளைஞர்களே சோதனை சாவடி அமைத்து வாகனங்களுக்கு கிருமிநாசினி அடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்பனைக்காறு ஊராட்சியில் 144 தடை உத்தரவையொட்டி அப்பகுதி மக்கள் வீட்டுக்குள்ளேயே கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றனர். மேலும் அக்கிராம இளைஞர்கள் வெளியூர்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமிநாசினி தெளிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரை கொண்டு கைகளை கழுவுகின்றனர். திருவண்ணாமலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 806 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் 33 மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.